கிபி 1122 ஆண்டு தமிழகத்தின் பொதிகை மலை அடிவாரத்தில் மாபெரும் ஞானி கௌதம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். பரதகண்டம் என்று அறியப்படும் ஆதிமனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் இப்புனித பூமி மாச்சரியம் மிகுந்த மதங்களாலும் இடைச்செருகல்கள் நிறைந்த வேதங்களாலும் நிலைதடுமாறி நிற்பதை அறிந்தார்கள். இந்துஸ்தானத்தின் ஆன்மாவிற்கு இஸ்லாமிய சன்மார்க்கம் இன்றியமையாத தேவையாக உள்ளதை எண்ணி ஆண்டவனின் அர்ஷ் என்னும் இருக்கையை நோக்கினார்கள். அப்போது ஈரான் நாட்டின் இஸ்பஹான் நகருக்கருகிலுள்ள சஞ்சர் என்னும் கிராமத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதயமாகி இந்தியாவின் வட எல்லையில் நுழைந்து ராஜஸ்தான் பாலைவெளியில் இறங்கி பிரகாசிப்பதை கண்டார்கள். தம் ஆன்மீக பார்வையால் லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் விதிவச பட்டோலையில் குத்துபுல் ஹிந்த் என்று எழுதப்பட்டிருந்ததையும் தெரிந்து கொண்டார்கள். இந்நிகழ்வு நடந்து சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு கிபி 1142 ஆண்டு ஹிஜ்ரி 530 ரஜப்பிரி 14 அன்று கௌதுகள் நாயகம் தவக்கோலத்தில் கண்ட நட்சத்திரம் நபிகள் நாயகத்தின் பரிசுத்த சந்ததியில் செய்யது கியாசுத்தீன் செய்யதா மாஹேனூர் தம்பதியினருக்கு சஞ்சரில் மகனாக உதித்தது. பிறந்த குழந்தையின் முகத்தில் நபிகள் நாயகத்தை நேரடியாக இப்புவியிலேயே சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் என்று பொருள்படும் அத்தாயிர் ரசூல் என்ற வார்த்தைகள் பளிச்சிடுவதைக் கண்டு ஹசரத் ஹாசா முயினுத்தீனின் தந்தை வியப்பில் ஆழ்ந்தார்கள். செய்யது கியாசுத்தீன் அவர்களின் கனவில் தம் குழந்தையை பாக்தாத் நகருக்கு எடுத்துச் சென்று கௌதுகள் நாயகம் முஹியத்தீன் ஆண்டகையின் மடியில் கிடத்தியது போலவும் முஹியத்தீன் ஆண்டகை அக்குழந்தையை குத்புல் ஹிந்த் அதாவது இந்தியாவின் இறை ஆட்சியாளர் என்று ஆசீர்வதிக்கவும் கண்டார்கள். ஹசரத் ஹாஜா முயினுத்தீன் சிறு வயதிலிருந்தே கல்வி அறிவில் சிறந்து விளங்கினார்கள். தமது 21 வயதில் சஞ்சர் கிராமத்தில் உள்ள திராட்சை தோட்டத்தில் ஹசரத் இப்ராஹிம் கண்தூசி ஒளியின் சந்திப்பு இளைஞரான ஹாஜா நாயகத்தின் ஞான தேடலை மேலும் அதிகரித்தது. இளமையிலேயே தந்தையை இழந்துவிட்ட ஹசரத் முயினுத்தீன் தமது 22 வயதில் அன்னையின் அனுமதியோடு ஆத்ம ஞானம் தேடி அக்காலத்தில் கல்வி ஞானத்திற்கு புகழ்பெற்ற புகாரா மற்றும் சமர்கந்த் நகரை அடைந்தார்கள். அங்கே பல்வேறு ஞானங்களை கற்றும் தமது இதயத்தின் தேட்டமான மெய்யறிவு கிடைக்காமல் போகவே பாக்தாத் சென்று கௌதுகள் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியிடம் தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். முஹியுத்தீன் ஆண்டகையின் ஆலோசனைப்படி ஹாரூனில் சிறந்திலங்கும் ஹசரத் உதுமான் அவர்களிடம் சென்று பையத் பெற்று சீடரானார்கள். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் குருநாதரின் தவச்சாலையில் பயிற்சி பெற்ற ஹாஜா முயினுத்தீன் ஹாரூனுக்கு வடக்கே உள்ள காடுகளிலும் கிருமான் நகரருகே இருந்த அடர்ந்த வனப்பகுதியிலும் தவமிருக்க தொடங்கினார்கள். இக்காலகட்டத்தில்தான் கௌதுகள் நாயகம் முஹியுத்தீன் ஆண்டகை அவர்கள் இறைவனின் உத்தரவு கொண்டு இறை நேசர்கள் ஒவ்வொருவரின் தோல் மீதும் எனது திருப்பாதம் பதிக்கப்பெறும் என்று பாக்தாதில் மக்களிடையே கூறியபோது சுமார் 2000 மைல்களுக்கப்பால் ஷாம் நாட்டின் மலை குகையில் தவமிருந்த ஹசரத் முயினுத்தீன் தம் சிரசை தரையில் வைத்து முஹியுத்தீன் ஆண்டகையின் திருப்பாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். 7 ஆண்டுகால கடுந்தவத்திற்கு பின் குருநாதரிடம் மீண்டார்கள். கௌதுகள் நாயகம் முஹியுத்தீன் ஆண்டகையின் மறைவு செய்தியை குருமகான் உதுமான் ஹாரூனியிடமிருந்து கேட்டறிந்தார்கள். முஹியுத்தீன் ஆண்டகையின் அடக்கத்தலத்திற்கு நேரில் சென்று ஜியாரத் செய்தார்கள். அப்போது ஆண்டகையின் மண்ணறையிலிருந்து மைந்தரே அஞ்சாதீர் நான் உம்முடனேயே இருக்கிறேன் என்ற இனிய குரல் வந்ததை அடுத்து மன அமைதி கொண்டார்கள்.
பின்னர் தமது குருநாதரோடு மக்கா சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு மதினா வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்காட்சியை தரிசித்து மகிழ்ந்தார்கள். அந்த ஒளி காட்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணல் ஹாஜா முயினுத்தீன் அவர்களை பார்த்து யா சுல்தானுல் அவுலியா ஹிந்துல் வலி என்று அழைத்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பணித்ததன் பேரில் ஹசரத் முஹியுத்தீன் நாண்டகை அவர்களின் நினைவிடத்தில் ஜியாரத் செய்தார்கள். கௌதுகள் நாயகம் அவர்கள் ஹசரத் ஹாஜா முயினுத்தீன் அவர்களிடம் இந்தியா சென்று மார்க்க பணி செய்ய வேண்டிய தேவையை உணர்த்தினார்கள். இம்மாபெரும் பணிக்கு உறுதுணையாக தம்முடைய பேரர் அப்துல் காதிர் ஷவுல் ஹமீத் நாகூரி என்பவர் பின்னாளில் தென்னிந்தியாவில் உள்ள தமிழகத்தில் அமர்ந்து தெற்கிழக்காசியாவின் ஆன்மீக ஆட்சி பொறுப்பை ஏற்பார் என்ற நற்செய்தியையும் கூறினார்கள். நபிகள் நாயகத்தின் திருக்காட்சியை தரிசித்த மகிழ்ச்சியிலும் முஹியுத்தீன் நாண்டகையின் அருளை பெற்ற களிப்பிலும் அண்ணல் ஹாஜா நாயகம் அவர்கள் கிபி 1187 ஆண்டு பாக்தாதிலிருந்து இந்தியாவை நோக்கி பயணப்பட்டார்கள். ஹசரத் உதுமான் ஹாரூனி அவர்கள் ஹாஜா நாயகத்திற்கு ஷிஷ்தியா தரீக்கின் கிலாஃபத்தை அளித்தார்கள். தம்மிடம் ஞான பயிற்சி பெற்று வந்த 40 சீடர்களை ஹாஜா நாயகத்துடன் அனுப்பி வைத்தார்கள். ஏறத்தாழ 3 கால பயணத்திற்கு பின் கிபி 1191 ஆண்டு குர்ரம் என்ற கணவாய் வாயிலாக ஆப்கனை கடந்து ஹாஜா நாயகமும் அவர்களின் திருக்கூட்டத்தினரும் பஞ்சாப் வழியாக டெல்லியை அடைந்தார்கள். அதன்பின் சம்பல் நதியை கடந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆஜ்மீருக்கு வந்தார்கள். ஹிஜ்ரி 590 முதல் ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் ஹாஜா நாயகம் அவர்கள் அஜ்மீரிலேயே தங்கினார்கள். அக்காலகட்டத்தில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் ஹாஜா நாயகத்தை தேடி வந்து ஏக இறைவனை ஒப்புக்கொண்டார்கள். ஹாஜா நாயகத்திடம் பையத் செய்து கொண்டு ஞான மார்க்கத்திலும் நுழைந்தார்கள். ஹசரத் அவர்களின் சீடர்களில் சிலர் அவர்களோடே அஜ்மீரில் தங்கினார்கள். சிலர் இந்தியாவின் பல பாகங்களுக்கும் புறப்பட்டு சென்று சத்திய மார்க்கத்தையும் மெய்ஞ் ஞானத்தையும் பிரச்சாரம் செய்தார்கள். ஹசரத் அவர்களின் துணைவியார் பிபி அமதுல்லா அவர்கள் ஹாஜா பக்ருத்தீன், ஹாஜா ஹிசாமுத்தீன் ஆகிய இரு ஆண் மக்களையும் பிபி ஹஃபீசா ஜமால் என்னும் பெண் மகவையும் பெற்றெடுத்தார்கள். ஹிஜ்ரி 610 கிபி 1212 ஆண்டு பிபி இஸ்மத்துல்லா என்ற ஷியா வகுப்பைச் சேர்ந்த பெண்ணை சுன்னத் வழி மரபிலாக்கி திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஜியாவுதீன் அபு சயீத் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. ஹசரத் ஹாஜா முயினுத்தீன் நாயகத்தின் வாரிசுகள் கல்வி ஞானங்களை கற்றுத்தேர்ந்தவர்களாகவும் தந்தையின் வழியிலே ஞான மார்க்கத்தில் மிகுந்த ஈடுபாடுடைய ஞானிகளாகவும் விளங்கினார்கள். ஹாஜா நாயகத்தின் அந்திம காலத்தில் இஸ்லாம் இந்தியாவின் பல பகுதியிலும் பரவியிருந்தது. ஹிஜ்ரி 627 ஆண்டில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் ஹசரத் அவர்கள் தமது சீடர்கள் கலீஃபாக்கள் புடைசூழ அஜ்மீரிலுள்ள அவர்களின் தங்குமிடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது, "எனது பணி இவ்வுலகில் முடிவடைந்து விட்டது. நான் தங்கியுள்ள இவ்விடத்திலேயே என்னை அடக்கம் செய்யுங்கள். நாட்கள் நெருங்கிவிட்டன" என்றார்கள். ஹசரத் அவர்கள் குறிப்பிட்ட அந்நாள் அடுத்த 10வது நாளாக அமைந்துவிட்டது. கிபி 1230 ஆண்டு ஹிஜ்ரி 627 ரஜப்பிரை 6 நாள் தமது 97வது வயதில் சீடர்கள், நேசர்கள் மற்றும் குடும்பத்தினரை அருகில் அழைத்து ஆரத்தழுவி ஆசி வழங்கினார்கள். பின்னர் அவர்களின் தியான அறையில் உள்ளே நுழைந்து தாளிட்டுக் கொண்டார்கள். மூடிய கதவுகள் மூடியே கிடந்தன. அதிகாலை தொழுகைக்காக குருநாதரின் கதவுகளை கலீஃபாக்கள் தட்டினர். பதிலேதும் வராததால் குடும்பத்தினரும் கலீஃபாக்களும் தியான அறையினுள் நுழைந்தனர். உள்ளே கஃனிடப்பட்ட சடலம் ஒன்று அங்கு கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அனைவரும் திடுக்கிட்டார்கள்.
கலீஃபாக்களும் புதல்வர்களும் ஹாஜாவின் திருவுடல் அருகே சென்று கஃபனை திறந்தபோது ஹாஜாவின் நெற்றியில் ஹாத ஹபீபுல்லா மாத்தஃபி ஹுப்பல்லாஹி, இவர் அல்லாவின் நேசர், அல்லாவின் நேசத்திலே கலந்துவிட்டார் என்ற எழுத்துக்கள் ஒளி வெள்ளத்தில் ஜொலித்தன. ஹாஜா நாயகத்தின் விருப்பப்படி அவர்கள் கஃபனிடப்பட்ட அந்த தியான அறையிலேயே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். எக்காலமும் ஹிந்துஸ்தானின் ஜீவனோடு கலந்து நிற்கக்கூடிய மாபெரும் ஜீவ ஜோதியாக ஹஜ்ரத் ஹாஜா நாயகத்தின் ஆன்மா விளங்குகிறது. கடந்த 900 ஆண்டுகளில் இந்தியாவில் பல அரசியல் ஆன்மீக மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் ஏழைகளின் பங்காளர் ஹஜ்ரத் ஹாஜா முயினுத்தீன் சிஷ்தி நாயகத்தின் ஆன்மீக அரசாட்சி என்றும் நிலைகுலையாமல் இந்நாட்டில் நிலைத்து நிற்கிறது. அதற்கு சாட்சி ஆண்டுதோறும் ஹாஜா நாயகத்தின் உருஸ் கந்தூரி நாட்களில் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் மதபேதமின்றி கூடும் லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டமே ஆகும். மாபெரும் ஜோதி ஹிந்துல்வழி ஹாஜா நாயகத்தின் அடக்கத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.